வெல்கம் டு லேர்ன் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டடிக்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ப்ரோட்டீன்ஸ் இன்ட்ரடக்ஷன் அண்ட் அதோட கிளாசிஃபிகேஷன் பார்க்கலாம். ப்ரோட்டீன் அப்படின்ற டேர்மை வந்து காயின் பண்ணது மல்டர் 1838. அதுக்கான அர்த்தம் டு டேக் ஃபர்ஸ்ட் பிளேஸ். ப்ரோட்டீன் இருந்தால் தான் நம்மளால் டிஷ்யூஸை டெவலப் பண்ண முடியும், ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும், அப்போ தான் நம்மளோட பாடியை வந்து உருவாக்க முடியும். ஸோ ப்ரோட்டீன் இல்லைன்னா எதையுமே செய்ய முடியாது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணவர் மல்டர் தான். நம்மளோட ஃபுட்டில் நைட்ரஜன் கண்டெய்னிங் ஃபுட் அப்படின்னு பார்த்தோன்னா அது ப்ரோட்டீனாக தான் இருக்க முடியும். இதோட முக்கியமான மூணு ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா க்ரோத், மெயின்டெனன்ஸ், ரிப்பேர் ஆஃப் பாடி டிஷ்யூஸ். நம்மளோட உடல் வளர்ச்சி, அது வளர்ந்ததுக்கப்புறம் அதே ஸ்டேஜில் மெயின்டைன் பண்ணணும். ஒரு ஹார்ட் வளர்ந்துருச்சு அப்படின்றதுக்காக அதை அப்படியே விட்டுறக்கூடாது, அதோட டிஷ்யூஸும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்கு நமக்கு ப்ரோட்டீன் தேவை. ரிப்பேர் ஆஃப் பாடி டிஷ்யூஸ், ஏதாவது ஒரு இடத்துல அடிபட்டுருச்சு இல்லை நம்மளோட ஸ்கின் வந்து டேர் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு ப்ரோட்டீன் நம்ம நல்லா எடுத்துக்கிட்டோம்னா அது சீக்கிரமாக நமக்கு ரிப்பேர் பண்ணிவிடும். நம்மளோட பாடியில் எப்படி ப்ரோட்டீன் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும்னா, மசில் 50%, போனில் 20% ப்ரோட்டீன் இருக்குது, ஸ்கின்னில் 10% இருக்குது, அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடியில் 20% ப்ரெசன்ட் ஆகிருக்கு. நம்மளோட அமினோ ஆசிட் ஸ்ட்ரக்சர் பார்க்கும் போதே தெரியும், டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். கார்பன் இருக்கும், நைட்ரஜன், ஹைட்ரஜன், கார்பாக்சிலிக் குரூப், இது இல்லாமல் சல்ஃபர் இருக்கிற அமினோ ஆசிட்ஸ் கூட இருக்குது. எக்ஸாம்பிள்னா மித்தியோனைன் சொல்லலாம். அப்போ ஓவராலாக நிறைய அமினோ ஆசிட் ஸ்ட்ரக்சர் இருக்குது, பட் நமக்கு யூஸ் பண்ணுற அமினோ ஆசிட்ஸ் பார்த்திங்கன்னா வெறும் 20 அமினோ ஆசிட்ஸ் தான். அந்த 20 அமினோ ஆசிட்ஸ் தான் நம்மளோட பாடி க்ரோத், டெவலப்மெண்ட், மெயின்டெனன்ஸ், இது எல்லாத்துக்கும் தேவைப்படக்கூடிய அமினோ ஆசிட் ஸ்ட்ரக்சர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நியூட்ரிஷனல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். இதை மொத்தம் மூணு கேட்டகரிஸாக நம்ம பிரிக்கலாம், கம்ப்ளீட், பார்ஷலி இன்கம்ப்ளீட், இன்கம்ப்ளீட் ப்ரோட்டீன். கம்ப்ளீட் ப்ரோட்டீன், ஸோ மொத்தம் 20 நம்ம பாடிக்கு யூஸ் ஆகுதுன்னு சொன்னோம். அப்போ அந்த 20ல் 10 அமினோ ஆசிட் இருக்குது அப்படின்னா நம்ம அதை கம்ப்ளீட் ப்ரோட்டீன்ஸ், இல்லை 10 ஆர் அபவ்னு சொல்கிறோன்னா அதை கம்ப்ளீட் ப்ரோட்டீன்ஸ்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள், எக்கில் ஆல்புமின் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, மில்கில் கேசின் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இது நமக்கு ரொம்பவே ப்ரோட்டீன் கண்டென்ட் நிறைய கொடுக்கும், ஈஸியாக நம்மளோட மசில்ஸால் எடுத்துக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் தான் கம்ப்ளீட் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பார்ஷலி இன்கம்ப்ளீட் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்றது இட் லேக்ஸ் 1 or 2 அமினோ ஆசிட்ஸ். அப்போ என்ன, 10 அமினோ ஆசிட் இல்லாமல் 8 or 9 வந்து அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வீட் அண்ட் ரைஸ் ப்ரோட்டீன். ஸோ வீட் எடுத்துக்கிறீங்கன்னா அது எல்லா அமினோ ஆசிட்ஸும் கிடைக்குமானா கிடைக்காது, அப்போ அது பார்ஷியல் இன்கம்ப்ளீட் ப்ரோட்டீன்ஸ். இன்கம்ப்ளீட் ப்ரோட்டீன்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி லேக்ஸ் 1 or 2 அமினோ ஆசிட்ஸ். ஸோ அப்போ இது வந்து ஒரு 8.5, 9.5 பார்ஷியலி இன்கம்ப்ளீட்னா இது ஃபுல்லாக வந்து 7, 8, 6 இவ்வளோ தான் வந்து இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ என்ன ஆகுனா இதால் பயாலஜிக்கலாக எந்த ஒரு யூசேஜும் கொடுக்க முடியாது. எக்ஸாம்பிள், ஜெலட்டின். ஜெலட்டின்னா நம்ம ஜெல், அப்புறம் ஜெல்லிஸ்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஸ்ட்ரக்சர், அந்த கன்சிஸ்டன்சிக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால் ஏதாவது நமக்கு ஒரு ப்ரோட்டீன் கண்டென்ட் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது, 0 ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லலாம் இந்த இன்கம்ப்ளீட் ப்ரோட்டீன்ஸை. ஸோ அதில் எந்த ஒரு பயாலஜிக்கல் பெனிஃபிட்டும் நமக்கு கிடைக்காது. அடுத்தது நியூட்ரிஷனல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். இதிலையும் மூணு கேட்டகரி இருக்குது, எசென்ஷியல் அமினோ ஆசிட், கண்டிஷனலி எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ், நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ். எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் அப்படின்றது நம்மளால் நம்ம பாடியால் சிந்தசைஸ் பண்ண முடியாது, அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளோட ஃபுட் டயட் மூலமாக எடுத்துக்கிறோம். இந்த எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸோட யூசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸை டயட் மூலமாக ஒழுங்காக ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் நம்ம எடுத்துக்கும் போது, இப்போ நம்ம பாடியில் வந்து கரெக்டாக எடுத்துக்கிறோன்னா ஒரு அமினோ ஆசிட் குரூப் இருக்குது, நம்ம பாடிக்கு வேறு ஒரு அமினோ ஆசிட் தேவைப்படுது அப்படின்னா அது தன்னைத்தானே உருமாற்றிக்கும், அதுதான் டிரான்ஸ் அமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதோட அமைன் குரூப்ஸை அதுவே மாற்றிக்கும் அமினோ ஆசிட். எப்படின்னா அமினோ டிரான்ஸ்ஃபரேசஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் நம்ம லிவரில் சிந்தசைஸ் ஆகும், அது மூலமாக ஒரு பர்டிகுலர் அமினோ ஆசிட் இன்னொரு அமினோ ஆசிடாக தன்னைத்தானே உருமாற்றிக்கும். இதுக்கு பைரடாக்சல் ஃபாஸ்பேட் அப்படிங்கிற கோஎன்சைமும் ஹெல்ப் பண்ணணும். அது வந்து விட்டமின் B6 அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஒரு இம்பார்ட்டண்ட் ஒர்க்கை வந்து இந்த அமினோ ஆசிட் செய்யறதுனால கண்டிப்பாக நம்ம இந்த ஃபுட்டில் நம்ம ப்ரோட்டீனை அதிகமாக எடுத்துக்கணும். நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் அப்படிங்கிறது நம்ம பாடியில் அதுவாக சிந்தசைஸ் ஆகும், அப்போது நீங்கள் அதை ஃபுட்டில் இருந்து எடுத்துக்கணுங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது.
ஆனால் நம்ம எல்லா ஃபுட்லேயுமே இந்த நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் கண்டிப்பாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நம்ம எடுத்துக்கிற டயட்டில் வந்து ஒரு கீரையில் இருக்கும், ஒரு கீரையில் இல்லாமல் இருக்கலாம், இல்லை ஒரு ஃபுட்டில் இருக்கலாம். ஆனால் நம்ம அதை எடுத்துகிட்டே ஆகணுங்கிற எந்த ஒரு கட்டாயமும் நமக்கு கிடையாது. ஏன்னா நம்ம பாடியை அதை என்ன பண்ணுது, சிந்தசைஸ் பண்ணிடுது. கண்டிஷ்னலி எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ், கண்டிஷ்னலி எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ்னால் இது வந்து நம்ம பாடியில் இந்த கேட்டகரியில் வர எல்லா அமினோ ஆசிடும் நம்ம பாடியில் சிந்தசைஸ் ஆகணும். ஆனால் ஒரு சில காரணங்களால் நம்ம உடம்பால் அதை வந்து சிந்தசைஸ் பண்ண முடியாது, ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம ஃபுட் மூலமாக அதை எடுத்துக்கணும். அதுதான் கண்டிஷ்னலி எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ். இதில் யாரெல்லாம் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூபார்ன், இல்லை வந்து ஒரு ப்ரீடர்ம் பேபியாக இருக்கலாம், அதுக்கப்புறமா இன்டெஸ்டிங் ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்க, மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கவங்க, இவங்க எல்லாராலையும் என்ன பண்ண முடியாது, எல்லா எசென்ஷியல் அந்த நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸையும் சிந்தசைஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க டயட் மூலமாக எடுத்துப்பாங்க. அப்போ அந்த கேட்டகரியில் வர எல்லாமே கண்டிஷ்னலி எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுதான் அந்த லிஸ்ட். எசென்ஷியல்னா ஹிஸ்டிடின், ஐசோலேசின், லியூசின் அண்ட் கண்டிஷ்னலி நான் எசென்ஷியல், நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம இன்ட்ரடக்ஷன், அதுக்கப்புறமா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன் ரெண்டுமே பார்த்துருக்கோம். இன்னும் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம ஃபர்தர் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.